ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல வந்து என் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. செலிப்ரேஷன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோம். எதுக்காக அப்படின்னா, எனக்கு வளகாப்பு வந்து ஒரு ஏழு ஃபேமிலி சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட் மாதிரி கொடுக்கலாம், பார்ட்டி மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என் பர்த்டேவே வருது அதனால அந்த டைம்ல கொடுத்தா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி February 26th பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் லன்ச்சுக்கு இது பண்ணியிருந்தோம். ஸோ கேக் கட்டிங்க அதெல்லாமே வரப்போகுது. கூடவே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் அந்த வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பர்த்டே அன்னைக்கு லன்ச் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, குலாப் ஜாமுன் அது வீட்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன், சிக்கன் பிரியாணி, சப்பாத்தி, சிக்கன் கறி, வெஜ்ஜுக்கு வந்து வெஜ் பிரியாணியும் மஷ்ரூம் கிரேவியும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வீட்டில் வந்து நாங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணது சிக்கன் பிரியாணி மட்டும் வெளியில் ஆர்டர் பண்ணிட்டோம். மித்தபடி மித்ததெல்லாமே வீட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின நாள் தான் குலாப் ஜாமுன் செஞ்சேன். அம்மா வந்து ஏதோ இடியாப்பம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த சைடு வீட்டில் அவர் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டார். இது வந்து பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் ப்ரெசன்ட் பண்ணார் ஹேண்ட்பேக்கு. இந்த கலர் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தது. ஸோ இதை ப்ரெசன்ட் பண்ணார். பர்த்டே அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. போய் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கணும்ன்ட்டு போய் தூங்கிட்டேன். இவர் வந்து நைட்டு எழுப்பினார். பார்த்தா எல்லோரும் லைனாக வந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அதுவும் இந்த வின்டரில் குழந்தைகளையும் கூப்பிட்டு, ரெண்டு பசங்களை எல்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப லக்கி பிளஸ்ட் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஓகேப்பா சொல்லம்மா. Okay, pardon. Okay, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Clap for me. Happy clap. Hello, ma'am. What is that? அம்மா குட்னியா? அப்புறம் பர்த்டேக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி அப்பா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எனக்கு 14 ப்ரோ ஐஃபோன் 14 ப்ரோ வந்து வாங்கித்தர சொல்லி, எது பெஸ்ட்டுன்னு பார்க்க சொல்லி அதில் வந்து இது பிளான் பண்ணி ஆர்டரெல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது, என்கிட்ட வந்து மாலுக்கு இந்த மாதிரி சார்ஜர் வாங்க போகணும், ஆல்ரெடி அங்கே வேலை இருந்தது, அது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னாங்க. நானும் போனேன். பார்த்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்தது. Do you remember?
டோட்டலாக வந்து 7 ஃபேமிலி இல்லைங்களா, அதனால் பார்ட்டி ஹாலே புக் பண்ணிட்டோம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டுருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக இருந்தது, என்ன டெக்கரேட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு கேக்கும் ஆர்டர் பண்ணிவிட்டு கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ எல்லாம் கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் லன்ச் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கேம்ஸ் விளையாடணும். நீங்களே தூக்கி விட்டுருமா? சரி ஓகே பாப்பா. சரி அவங்களுக்கு கட் பண்ணி கிட்ஸுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஒயிட் சாக்லேட்ல செஞ்சிருப்பாங்க போல, ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஸோ எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க, நானும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு இது வீட்டில் செஞ்சது, சிக்கன் கறி செஞ்சுருக்கோம். பிரியாணி வந்து வெளியில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சப்பாத்தி வந்து ஃப்ரோசன் வாங்கி சுட்டு எடுத்தாச்சு. தந்தூரி அதுவும் வீட்டில் செஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு அதிரனுக்கு போட்டு கொடுத்துர்லாம், கிட்ஸுக்கும் அப்படியே போட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு எடுத்து போட்டுட்டு இருந்தேன். கிட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபஸ்ட்டு சாப்பிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே சைடில் நாங்களும் சாப்பிட்டோம். இது வந்து வெஜ் பிரியாணி, இது வீட்டில் செஞ்சது தான். இது நைட் கட் பண்ண கேக்கு. கூடவே வந்து சிக்கன் பிரியாணியும் எடுத்து வச்சாச்சு. அது மட்டும் ஹீட் பண்ணி எடுத்து வெளியில் வச்சிட்டோம் அவனில் வச்சு. அப்புறம் லைனாக எல்லாம் சாப்பிட்டு நல்லா பேசிட்டு அப்புறம் கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணோம். விஹானா பயங்கரமாக டான்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. கிட்ஸ் எல்லாம் வந்து பலூன்ஸை வச்சு விளையாடிட்டு அவங்க பாட்டு கம்மன் இருந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு கேம் வச்சோம், அது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு கேம் கண்டக்ட் பண்ணாங்க. எல்லாம் விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்தது. கொஞ்சம் ஃபாஸ்டா சரியா. அப்புறம் ஈவினிங் ஒரு 5:30 மேலேயே இருக்கும். மேலே போயிட்டு பால் அப்புறம் சர்க்கரை காஃபி பவுடர் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு டீ வச்சு குடிச்சிட்டு
சாரி காஃபி வச்சு குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் எல்லாம் உட்காந்து பேசிட்டு 7 மணிக்கு மேலதான் எல்லாம் கிளம்பணும். இந்த கிஃப்ட் ரொம்ப அழகா இருந்தது. மிரர் இது, அதுல வந்து வேர்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. கூடவே வந்து எல்லாருமே கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கே என்னடா பர்த்டேக்கு கிட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு அப்புறம் கிளம்புனாங்க. ஒவ்வொரு பர்த்டேக்குமே மாமனார் வந்து கவிதை எழுதி அனுப்புவார். இந்த பர்த்டேக்கும் அனுப்பியிருக்காரு. எடிட் பண்ணி எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணி எடிட் பண்ணி அனுப்பியிருக்காரு. அதையும் நான் ஆட் பண்ணுறேன். திறக்கும் திறவுகோல் என்றுமே உன் கைகளில் இருக்கும் இடத்தில் இதயம் திறக்கும் இரவுகோல் என்றுமே உன் கைகளில் மணக்கும் மலர்களின் வரிசையில் சிறக்கும் உறவுகளை இணைக்கும் மந்திரம் மணக்கும் மலர்களின் வரிசையில் சிறக்கும் உறவுகளை இணைக்கும் மந்திரம் என்றுமே உன் மனதில் ஆம் இருக்கும் இடத்தில் இதயம் திறக்கும் திறவுகோல் என்றுமே உன் கைகளில் மணக்கும் மலர்களின் வரிசையில் சிறக்கும் உறவுகளை இணைக்கும் மந்திரம் என்றுமே உன் மனதில் கழிக்கும் வகையில் கனப்பொழுதை மாற்றும் கழிக்கும் வகையில் கனப்பொழுதை மாற்றும் செழிக்கும் நினைவுகளில் என் செல்ல பிள்ளை நீ செழிக்கும் நினைவுகளில் என் செல்ல பிள்ளை நீ ஒரு கவிதை எப்பொழுதும் நிற்காமல் நடையில் ஒரு கவிதை எப்பொழுதும் நிற்காமல் நடையில் ஒரு கவிதை கண்ணே இப்பொழுது உன் இடையில் ஒரு கவிதை எப்பொழுதும் நிற்காமல் உன் நடையில் மற்ற ஒரு கவிதை கண்ணே இப்பொழுது உன் இடையில் ஆம் இரு கவிதைகள் தந்த கவிதையே ஆம் இரு விதைகள் தந்த விதையே வாழ்கனி இன்னும் சில நாட்களில் மின்னும் வெளிச்சம் நமது வீட்டில் இன்னும் சில நாட்களில் மின்னும் வெளிச்சம் நமது வீட்டில் கண்ணும் மூட மறந்தது கண்ணனும் விழிமூட மறந்தான் ஆம் வருகையை நோக்கி இப்பொழுதே இருகையை தூக்கி ஆம் நான் வருகையை நோக்கி இப்பொழுதே என் இருகையை தூக்கி இன்றைய பிறந்த நாள் இன்றைய பிறந்த நாள் உன் வாழ்வின் வரலாற்றில் மறக்க இயலா மலர்கள் செதுக்கிய சிற்பம் ஆம் உன் வாழ்வின் வரலாற்றில் மறக்க இயலா மலர்கள் செதுக்கிய சிற்பம் உன் சிரிப்பு சத்தம் இங்கேயும் கேட்டது உன் சிரிப்பு சத்தம் இங்கேயும் கேட்டது நானும் சிரித்து கொண்டேன்